ஹே காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்மளோட வீடியோ எதை பற்றின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு பிளேஸ் பற்றி நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். நாங்கள் இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஆரியபவன் ரெஸ்டாரண்ட்டில் தான் இருக்கோம். நாங்கள் இங்கே இருக்கோம்னா, என்னோடய ஹஸ்பண்ட் ஊர் திருப்பூர். ஸோ திருப்பூர்லேருந்து நாங்கள் கோயம்புத்தூர் போயிட்டுருக்கோம். கோயம்புத்தூர் எதுக்கு போகிறோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நம்ம சாப்பிட்டுட்டு தெம்பா கிளம்பலாமே அப்படின்ட்டு ஒரு நல்ல ஹோட்டலாக பார்த்துட்டு இருந்தப்போ தான் போகிற வழியில் இந்த ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்தது. உள்ளே நுழைஞ்சோன்னே பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக ஒரு தெய்வ கலாச்சாரமாக பர்ஃபெக்டாக இருந்தது அந்த ரெஸ்டாரண்ட். அது ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிறத விட ஒரு குட்டி டெம்பிள்னே சொல்லலாம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் எனக்கு அங்கே கிடச்சிச்சு. அண்ட் அவங்க ப்ரொவைட் பண்ணுற சாப்பாடும் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்டியாகவும் குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இந்த ஹோட்டலில். லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அவினாசி டு கோயம்புத்தூர் ரோட்டில் இருக்குது. இன்றைக்கி நாங்கள் எதுக்கு கோயம்புத்தூர் வந்திருக்கோன்னா, இன்றைக்கி என்னோடய பர்த்டே. ஸோ அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஒன் டே சும்மா ஒரு அவுட்டிங் மாதிரி போகலாமே அப்படின்னு பிளான் பண்ணி நாங்களும் கோயம்புத்தூர் போனோம். என்னோடய பர்த்டேயில் என்னோடய ஹஸ்பண்ட் எனக்கு என்ன கிஃப்ட் பண்ண போகிறாரு அப்படின்னு நானும் ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அது என்ன கிஃப்ட் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். பக்கத்தில் இருந்த சோனி ஷோரூமுக்கு தான் என்னை கூட்டிகிட்டு போனார். ஸோ அங்கே என்ன வாங்கி கொடுக்க போகிறாரு அப்படின்னு நானும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். உள்ளே போனதுமே எனக்கு ஒரு கிஃப்ட் சர்ப்ரைஸாக கொடுத்தாங்க. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ZV-E10 மாடலில் இருக்கக்கூடிய கேமரா தான் அது. நான் விலாக் எடுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நிறைய சர்ச் பண்ணி ஸ்பெஷலாக எனக்கு அந்த டேயில் இந்த கிஃப்ட் எனக்கு ப்ரெசென்ட் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு பார்த்தோன்னே. நாங்களும் இந்த கிஃப்ட் வாங்கி முடிச்சுட்டு வெளியில் வந்துடும். நெக்ஸ்ட் எங்கே போகலான்னு பிளான் பண்ணப்போ தான் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய அந்த ப்ரூக்ஃபீல்ட் மாலுக்கு போகலாமே அப்படின்ட்டு அங்கே போனோம். நாங்கள் போன டைமில் பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர்க்காக அழகாக அந்த மாலை வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. சண்டே வேறு பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. டைம் 2:00 மேலே ஆயிடுச்சு. ஸோ இங்கேயே நம்மளோட லஞ்சையும் மாலையும் சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி மேலே வந்தோம் சாப்பிட்றதுக்கு. உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா செம்ம கூட்டவங்க நிற்க கூட முடியல. ஏன்னா அந்தளவுக்கு பயங்கர கூட்டமாக இருந்தது. நாங்கள் சாப்பிட்டு முடிச்சு வெளியில் வரதுக்கு 4 மணி ஆயிடுச்சு. ஏன்னா அந்தளவுக்கு கூட்டமாக இருந்தது. சிம்பிளாக அன்னைக்கு எங்களோட லஞ்சை முடிச்சுட்டு நாங்களும் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஃபைனலாக ஒரு டெசர்ட்டோட கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு கேரட் அல்வா சூப்பராக இருந்தது. அதுவும் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். ஃபைனலாக நாங்களும் எங்களோட ஷாப்பிங் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். எனக்கு இந்த டே ரொம்பவே சூப்பராக போணுச்சு. குட்டி குட்டி சர்ப்ரைஸ்லாம் நிறையா இருந்தது. ஸோ எல்லாமே முடிச்சுட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். ஓகே, நம்மளும் இந்த வீடியோவை இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.